அஸ்லாம் ஃபுல் இஃப்தார் ரெசிபிஸ் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால் நான் இன்றைக்கி என்ன நோம் தற்கா தயார் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடல் பாசிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா அது முன்னாடியே காய்ச்சி வச்சிடலாம் அதுக்கு அரை லிட்டரு ஃபுல் ஃபேட் மில்கு முந்நூறு எம்எல் தண்ணி பத்து கிராம் கடல் பாசி பத்து டேபிள் ஸ்பூன் சீனி கடல் பாசியை நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி முந்நூறு எம்எல்ல கடல் பாசியை சேர்த்துட்டு சீனியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடல் பாசி கரைஞ்சி வர வரையும் வச்சுருக்கணும் இது அரை லிட்ரு பால் காய்ச்சி மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக இருந்தால் கடல் பாசியும் பாலும் சேரும் போது திரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் இந்த கடல் பாசி அதில் நம்ம வடிகட்டிடலாம் இதை வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதில் ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்க்க போகிறேன் இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா ஃபுல்லாக ரோஸ் ஆகிடும் அதனால் பாட்டில நல்லா அழுத்தாமல் இப்படி கவுத்தோம்னா ஒன்று ரெண்டு சொட்டு விடுவோம் அந்த மாதிரி சொட்டு விழுந்ததுக்கப்புறம் ஒரு குச்சியால் மேலாப்பில் நம்ம கலக்கி விட்டோம்னா இந்த மாதிரி டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நகர்த்தாமல் இதே இடத்துல வச்சு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு மணி நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு அரை மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்து சமோசா செய்கிறதுக்காக உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு நோம்பு கஞ்சி தாளிக்க போகிறேன் இந்த நோம்பு கஞ்சி ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும் இந்த வீடியோவில் நோம்பு கஞ்சியை பற்றி சில டிப்ஸும் சொல்லலான்னு இருக்கேன் டிப் நம்பர் ஒன் என்னென்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் கஞ்சி செய்கிறதுனால குறைச்சலான அளவில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கணும் நம்ம வாசனைக்காக சேர்த்துருக்க எல்லா பொருட்களை விட இந்த பட்டை கிராம்பு ஸ்மெல் அதிகமாயிட்டு சில நேரம் குடிக்கவே முடியாத அளவுக்கு ஆகிடும் கஞ்சியை அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிடணும் வதக்கிட்டு அதுலேயே மல்லி புதினாவையும் சேர்த்து வதக்கினோம்னா கஞ்சியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பாசிப்பருப்பு வெந்தயம்லாம் நம்ம வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி எடுத்து ஊற போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து சமோசா தயார் பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு கொஞ்சம் உப்புத்தூள் ஓமம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் இருந்துச்சுனாலும் அதுவும் சேர்க்கலாம் நெய்யை விட வெண்ணெய் இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சமோசா மாவை நல்லா பூரி மாவு மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு மேலே எண்ணெய் தடவி இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கால் கிலோ உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் பொடிச்சது ஒரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டஃபிங் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் இது கூட கட் பண்ணி வச்சால் மல்லித்தலை பச்சை மிளகாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்டஃபிங் ரெடி இப்போது அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு இந்த மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சமோசா நம்ம தேய்ச்சிட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி உருண்டை போட்டுக்கிறேன் ஒரு சப்பாத்தி அளவுக்கு உருண்டை போட்டுக்கிட்டேன் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு அஞ்சு உருண்டை வருது ஒரு உருண்டைக்கு ரெண்டு சமோசான்னு நம்ம பத்து சமோசா செய்யலாம் இதில் இது நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ரொம்ப சின்ன சைஸ்லேயோ இல்லை மீடியம் சைஸ்லேயோ இல்லை பெருசாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் மாவோட திக்னஸ் வந்து சப்பாத்தி அளவுக்கே தேய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு இந்த ஓரத்தை ஒட்டிடலாம் நம்ம சேனலில் வாட்டு சமோசான்னு சொல்கிறேன் வெங்காய சமோசா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பேசிக்கு உருளைக்கிழங்கு சமோசா ஸ்டஃபிங் செஞ்சுருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு விற்பதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனோ இல்லை உள்ள வெஜிடபுளோ நீங்கள் கூட செய்யலாம் இந்த சமோசாவில் நம்ம மேலே ஓமம் சேர்த்துருக்கோம் உள்ளற தாளிப்புக்கு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நார்த் இந்தியன் ஃபுட் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மல்லி புதினா ஒரு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு க்ரீன் சட்னி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா கெச்சை சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ண சமோசாவை ஐஸ் இருக்கும்ல அந்த இடத்துல ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஹாடாகிடும் அதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு திருப்பியும் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு இதை ஒரு மாதம் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து லெமன் ஜூஸ் செய்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் சம்பளம் புளிஞ்சதை அதில் சேர்த்துட்டு சீனி ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இது வந்து கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்பத் மாதிரி தான் அதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் புதினா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா பச்சை மிளகாவை கீறிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும் பாதாம் பிசுன்னு ஊற வச்சது சப்ஜா விதை ஊற வச்சது குளிக்கி சர்பத்துங்கிறது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் ஒரு பாட்டிலில் போட்டு அதோட ஐஸ் க்யூப்பையும் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணுவாங்க இப்படி ஷேக் பண்ணும்போது இந்த ஐஸ் கட்டியில் நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகா புதினா எலுமிச்சை மிளம்லாம் அடிப்பட்டு கொஞ்சம் காரத்தோடு செம்மையாக இருக்கும் நான் இதில் ஒரு துண்டு லெமன் சேர்த்துருக்கேன் ஐஸ் க்யூபையும் சேர்த்துட்டு இதை நான் ஷேக் பண்ண போகிறதில்ல நோம்பு டைமாக இருக்கிறதுனால அதிகம் காரம் இறங்காமல் மைல்டாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கப்போகுது அடுத்து வடை சுடுறதுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் கருவேப்பில்ல கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் மாவில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் மெதுவடை ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் மாவு கிரைண்டரில் எவ்வளோ தண்ணி ஊற்றி அரைக்கலாம் எப்படி பதமாக அரைக்கலாங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வடைக்கு மாவு மட்டும் பதமாக அரைச்சிட்டோம்னா இதில் அரிசி மாவு சேர்க்கக்கூட தேவை இல்லை டீட்டெயிலான இந்த வடை ரெசிபி வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க நான் இப்போ அரைச்சிருக்க மாவுலேயும் அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்கலை இந்த மாதிரி நம்ம வடை செய்யும் போது முழு உளுந்து சுவையோட வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் செஞ்சுருக்க ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லா வடையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு சமோசா சுட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன் இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இப்போது சமசாலா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்ச கடல் பாசி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான கடல் பாசி தான் ஆனால் பார்க்கவும் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நோன்பு திறக்கிற ரெசிபீஸை நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால நோன்பு திறக்க டிலே ஆகிடோன்ட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா ப்ரிப்ரேஷனும் முடித்தாச்சு நிறைய டைம் இருந்ததுனால அதிகமான துவாவோட ரொம்ப ரிலாக்ஸாக இன்றைக்கி நோம் திறந்தோம் இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்